தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காலில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அரண்சை ஊடகத்தின் ஆசிரியர் திரு ஹசீஃப் அவர்கள். வணக்கம். இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதில் வந்து ஊடகங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகளை விதிக்கணும், பேரலல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அந்த வார்த்தை அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. பேரலல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்துவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அரசுகிட்ட இருக்கு, நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. அவங்களால தான் இன்வெஸ்டிகேஷன் ஒரு விஷயத்தை நடத்த முடியும். இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல என்ன, ஒருத்தர் குற்றம் சுமத்துவாரு, இன்னொருத்தர் அந்த குற்றத்தை மறுப்பாரு. அப்போ இந்த இரண்டு தரப்பும் நியாயங்கள் தங்கள் தரப்புல எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒரு தரப்பு தன் தரப்பு சொல்லக்கூடிய அந்த வாதத்திற்கு ஏற்ற மாதிரியான சாட்சிகளை கொண்டு வருவாங்க. அந்த சாட்சி நபர்களாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம். எதிர்த்தரப்பு அதை மறுப்புவதற்கு இன்னொரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வரலாம், இல்லைன்னா சாட்சிகளை கொண்டு வரலாம். இதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷன் சொல்றது. இன்வெஸ்டிகேஷன் வந்து இதுதான் எக்ஸாக்டா. அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கேட்டு முடிச்சு ஒருத்தர் வந்து ஒரு தீர்ப்பை வழங்குவாரு, அது நீதிபதியாக இருக்கிறார். அப்போ அந்த தீர்ப்புல யார் தரப்பு நியாயம் இருக்கோ அந்த தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படும். இதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது. உண்மையிலேயே நீ ஊடகங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறாங்களா, அப்போ இது இன்வெஸ்டிகேஷன் சொல்ல முடியுமா? முதல்ல இது பேரலல் இன்வெஸ்டிகேஷன் சொல்றதையே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு பெரிய வார்த்தை, பேரலல் இன்வெஸ்டிகேஷன் சொல்றது. ஏன்னா இந்த அவர்கள் இன்னைக்கு ஊடகம் பேசக்கூடிய விஷயம் யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துதுன்ற வகையில அதற்கு இப்படிப்பட்ட ஒரு பிராண்டை, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை பிராண்ட் பண்றதுக்கான வேலைகள் செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு தோணுது. அப்போ இது பேரலல் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது முதல்ல. ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு அந்த குழந்தையை எழுந்து தவிக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அவர்கள் தரப்புல சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க, நியாயமான கேள்வி. நமக்கு நல்லா தெரியும் அந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு உடனடியாக எந்த ஒரு பெரிய ஊடகமும் வந்து அந்த பெற்றோர் தரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க வெளியிட தயாரா இல்லாம தான் இருந்தாங்க. பள்ளி நிர்வாகம் தரப்புல பல விஷயங்கள் பேசப்பட்டது, அவர்கள் தரப்புல சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த கருத்துக்கள் பெரிய அளவுல கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்க்கப்பட்டது. அதுதான் நடந்துச்சு தொடக்கத்தில். அதற்கு இந்த இடைப்பட்ட காலத்துலதான் இந்த சமூக வலைதளங்கள், யூடியூப் சேனல்கள், டிஜிட்டல் ஊடகங்கள் வந்து இன்னைக்கு அவர்கள் தரப்புல, அதாவது அந்த குழந்தையை இழந்த அந்த தாயின் தரப்பு, அவர்கள் நியாயங்களை வந்து தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க தரப்புல முன்வைக்கக்கூடிய சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்கள் எல்லாம் வந்து ஏதோ போற போக்குல வைக்கக்கூடிய சந்தேகங்கள் கூட கிடையாது. எல்லாமே அவர்கள் முன்வைக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்துலேயுமே நியாயம் இருக்கு. ஈவன் வந்து இந்த ஜட்மெண்ட்லயே வந்து அதையும் கூட நீதிபதி சுட்டி காட்டியிருக்கிறார். ஏன் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம், இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இந்த பெற்றோர் தரப்புல முன்வைக்கப்படுது. முதல்ல தொடக்கத்திலிருந்தே காவல்துறை நடந்து கொண்ட விதமும், இல்ல பள்ளி நிர்வாகம் நடந்து கொண்ட விதமும், இது எல்லாமே சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில தான் இருக்குது அப்படின்னு அவங்க பெற்றோர் தரப்புல சொல்றாங்க. ஏன் வந்து தாமதமாக எங்களுக்கு தெரிவிச்சீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, நாங்க மருத்துவமனைக்கு போகும்பொழுது யாருமே இல்லை, பள்ளி நிர்வாக தரப்புல இருந்து யாருமே இல்லை, உடனடியாக அது உடற்கூறாய்வு அறைக்கு வந்து யாருடைய அனுமதியின் அடிப்படையில் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு பள்ளியில அந்த சம்பவம் நடந்ததா சொல்லக்கூடிய அந்த இடத்தை காண்பிக்க சொன்னோம், அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. போய் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ரத்தம் இல்லை, மேலிருந்து விழுந்திருந்ததா, அந்த குழந்தை இறந்ததற்கான காரணம் அதிக சரியான ரத்தப்போக்கு, அப்ப அந்த ரத்தம் குறைந்திருக்கணும் அந்த இடத்துல அது இல்லை, இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து அவங்க தொடர்ந்து முன்வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த கேள்விகள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகங்கள் வந்து செய்தியாக வெளியிட்டது. இதுல இதை வந்து எந்த வகையில இன்வெஸ்டிகேஷன் சொல்ல முடியும். இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை அப்படின்றது இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஏன்னா இந்த வழக்கு வந்து இன்னைக்கு ஒரு இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாராலும் வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காக மாறியிருக்கு. ஏன்னா எல்லா வீடுகள்லையும் குழந்தைகள் இருக்காங்க, பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தை பத்திரமாக வீடு திரும்பணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு இறந்து போனது ஒரு குழந்தை, பள்ளிக்கு போன குழந்தை, அந்த குழந்தை இறந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த வழக்குல அந்த குழந்தை எப்படி இறந்தது அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கப்படணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வழக்கினுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்றது. அப்போ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான வழக்கு. ஏன்னா எதிர்காலத்துல ஏதோ ஒரு குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வழக்குல, இந்த குழந்தை இறப்பதற்கான காரணம் பள்ளி நிர்வாகம் சார்புல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சின்ன குறைபாடை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய வகையில கூட இருக்கலாம். பட் அந்த விஷயம் மற்ற பள்ளியில இருக்கக்கூடாது, அந்த குறைபாட்டின் அடிப்படையில அந்த குழந்தை இன்னைக்கு இறப்பதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னா
அடுத்த பள்ளியில அது மாதிரியான இன்னொரு விஷயம் நடக்காம இருக்கிறது தடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டிய தேவையும் இருக்கு. அந்த வகையில இது ரொம்ப முக்கியமான வழக்கு. எப்படி இந்த குழந்தை இருந்தது, இவ்வளவு சந்தேகங்களுக்கு மத்தியில் இது ரொம்ப முக்கியமான வழக்கு. ஆகவே இதை பற்றி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. பாதிக்கப்பட்ட தரப்பின் பக்கம் நின்று, இன்னைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு அப்படின்ற வகையில் இன்னைக்கு குழந்தை இருந்த பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்காங்க. அவங்க தரப்பை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு எளிய பின்னணியில இருந்து வரக்கூடிய பள்ளி நிர்வாகத்திலும் அப்படி இருக்கும் பொழுது குழந்தையினுடைய குழந்தை இழந்த பெற்றோரை தரப்பை பார்க்கும் பொழுது ஒரு எளிய பின்னணி. அப்ப அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்து, அவங்க முன்வைக்கக்கூடிய சந்தேகம், இதையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமை இன்னைக்கு ஊடகங்கள் கிட்ட இருக்கு. இன்னைக்கு மைய நீரோட்ட ஊடகம்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் வந்து பெரிய அளவுக்கு தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரி தொடக்க காலத்துல அவர்கள் தரப்புல பெருசா எதுவும் அவங்க பக்கம் நின்று பேசல. அதை நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சு. என்னைக்கு டிஜிட்டல் ஊடகங்கள் இதை கையில எடுத்துட்டாங்களோ அதுக்கு பிறகு மைய நீரோட்ட ஊடகங்கள் கூட இதை எடுக்க வேண்டிய ஒரு தேவைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்பயும் கூட அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதை தாண்டி அவங்க பேசவே இல்லை. இப்ப இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகங்கள் தான் இந்த விஷயத்த கையில எடுத்து தொடர்ந்து இதை பற்றி விசாரணை நடத்தி, விசாரணை சொல்றது நான் வந்து இன்னைக்கு நீதிமன்றம் சொல்ற மாதிரி அந்த பேரலல் இன்வெஸ்டிகேஷனை பத்தி நான் சொல்ல, விசாரணைனா அதுக்குள்ள அடங்காது. இந்த விசாரணை அப்படின்றது உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இதே பள்ளியில இன்னொரு மாணவன் இறந்து போயிருக்காப்ல, அந்த மாணவன் இறப்பு அப்படின்ற ஒரு செய்தியை முதன் முதல்ல வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கும். இதே மாதிரியான ஒரு டிஜிட்டல் ஊடகம் நக்கீர்னா அந்த விஷயத்தை கொண்டு வர. அப்போ ஏற்கனவே இதே போல் ஒரு மாணவன் இந்த பள்ளியில இறந்து போகும் பொழுது அந்த இறப்பு, அதற்கு பிறகு பள்ளி நிர்வாகம் நடந்து கொண்ட விதம், இது எல்லாமே இன்னைக்கு இந்த மாணவியினுடைய மரணத்துக்கு பிறகு எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அன்னைக்கு நடந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஏன் வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படலைன்னா, அன்னைக்கு இது போன்று ஊடக வெளிச்சம் இல்லை அந்த இறப்புக்கு. அப்போ அன்னைக்கும் அவர்களும் கூட பள்ளி நிர்வாகத்தில் ஒப்பிடும் பொழுது அந்த பெற்றோரும் கூட ஒரு எளிய பின்னணி தான். அவங்களாலும் அந்த பள்ளி நிர்வாகத்தோடு சண்டை போட முடியல, அவர்களுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இவங்க போராடுறாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு போராடக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கு இல்லை. அதைத்தான் அவங்க இன்னைக்கு பதிவு செய்யறாங்க, அந்த ஊடகத்துக்கிட்ட இன்னைக்கு பதிவு செய்யறாங்க. அப்படித்தான் எங்களுக்கும் இப்படித்தான் நடந்தது, இந்த பள்ளி எங்ககிட்டயும் இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்றத பதிவு செய்யறாங்க. இதை வெளியில கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஊடகம். அப்போ இந்த வேலையை செய்வது இப்படி வந்து பேரலல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும், அப்படி நம்ம அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த வழக்கில் வந்து இந்த கருத்து வந்து இந்த பர்டிகுலர் கேஸுக்கானதாக நம்ம பார்க்க முடியுமா, இல்லை டிஜிட்டல் மீடியாஸை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பல கேசஸ்களை வந்து மீடியாஸை அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போலாம் இல்லாத ஒரு விஷயம் இந்த வழக்கில் நடக்குது. நீதிமன்றம் மட்டும் இல்லை, சிபிசிஐடியும் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு. இது இந்த பர்டிகுலர் கேஸுக்கானதாக மட்டுமே இருக்கா, இல்லை டிஜிட்டல் மீடியாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக பார்க்க முடியுமா? இல்லை, ஒரு டிஜிட்டல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு முதல் படி அப்படின்னு பார்க்க போனால், இதற்கு முன்னர் தமிழக அரசு இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுருந்துச்சுன்னா அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து இறுதியாக இந்த நிலையில வந்து நின்றுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்ம வந்து சேரலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இதற்கு எந்த முன்னுதாரணமும் கிடையாது. டிஜிட்டல் ஊடகங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க பல விஷயங்களை முன்னாடி செஞ்சாங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இது வந்து எந்த வகையிலும் ஒன்றிய அரசையோ இல்லை ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜகவையோ அவர்களை பாதிக்கக்கூடிய வகையில இல்லை. அப்படின்ற போது இது வந்து ஒரு புதுசாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இப்படி முதல் முறையாக இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ஊடகங்களை பார்த்து இதை நீங்க பேசக்கூடாது என்பதும், பேசக்கூடிய டிஜிட்டல் ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறை உத்தரவு போடுவதும் ஒரு புதிதாக இருக்கு. அதனாலதான் நம்ம யோசிக்கிறோம் இந்த ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் இல்லையே, முதல் முறையாக இப்படி முளைக்குது. இன்னைக்கு வட இந்தியாக்குள்ள பல எனக்கு இப்போ நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாக ஒரு லிஸ்ட வந்து இன்னைக்கு ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அப்படின்றது அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இத்தனை டிஜிட்டல் ஊடகங்களை முடக்கணும், இத்தனை யூடியூப் சேனல்களை முடக்கணும் அப்படின்னு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது மாதிரியான விளக்கமாக இல்லை, ரெண்டு வரி மூணு வரியில இருக்கும். இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரெண்டு காரணத்தை சொல்லி முடக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சி அப்படின்றது இங்கே இதுல இல்லை. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தொடர்ந்து இன்னைக்கு தேசிய அளவுல பல ஊடகவியலாளர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி பிளாங்கெட்டா வந்து நீங்க யூடியூப் சேனல்களையோ இல்ல மற்ற சமூக வலைதளங்களையோ நீங்க முடக்கக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும், ட்விட்டர் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சமூக ஊடகம், அந்த சமூக வலை அந்த நிறுவனத்திற்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்து பல ட்விட்டர் அக்கௌண்ட்டுகளை முடக்க சொல்லி இவங்க கேட்கிறாங்க. எந்த காரணமும் இல்லாம சட்டத்துக்கு புறம்பாக
இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரே வந்து வெளிப்படையா சொல்லி இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக அவங்க வழக்கே தொடர்ந்துருக்கிறாங்க. சோ இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றிய அளவுல. தமிழ்நாட்டுல இப்ப முதல் முறையாக இப்படி ஒன்று வரும் பொழுது நம்ம உடனடியாக ஒழித்துக் கொள்ளாவிட்டால், இதை பற்றி இன்னைக்கு இதை ஒரு பேசு பொருளாக மாற்றாவிட்டால் வந்து அந்த தொடர்ச்சி இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டிலேயும் கூட தமிழக அரசினுடைய கோரிக்கையின் அடிப்படையில, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸினுடைய கோரிக்கையின் அடிப்படையில சமூக வலைதளங்கள் முடக்கப்படலாம், ஜெஸ்ட் ஊடகங்கள் முடக்கப்படலாம், எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை உடனடியாக இருக்க வேண்டியது ஒரு தவறான ஒரு டேஞ்சரான அபாயகரமான ஒரு ட்ரெண்ட், அதை தொடக்கத்திலேயே நம்ம எதிர்க்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில தான் இதற்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நியாயம், இதற்கு எதிரான நியாயத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நீதிமன்ற கருத்துக்கள் ஒன்றிய அரசுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஒரு ஆதரவான ஒரு விஷயத்தை கொடுக்காதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இப்போ ஒன்றிய அரசு இந்த மாதிரியான தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க, டிஜிட்டல் ஊடகங்களை முடக்குவதற்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல ஏற்கனவே இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய இந்த எதேசதிகார போக்கை வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகவியலாளர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு தமிழக அரசு வர வேண்டாம் அப்படின்றதான் அப்படியே விருப்பம். ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசே வந்து ஒன்றிய அரசினுடைய அந்த எதேசதிகார போக்கை வந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் அந்த லிஸ்ட்ல போய் சேர வேணாம் அப்படின்றதான் அப்படியே போக்கு வந்து நீதிமன்றத்துடைய செயல்பாடுகள் மாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கு இந்த ஊடகங்கள் தடையா இருக்கும் அப்படிங்கறனால தான் இந்த ஒரு கருத்து சொல்லப்படுது அப்படின்னு பார்க்க முடியுமா? உரிய ஆதாரங்கள், உரிய பின்னணி இல்லாம நம்ம வந்து அப்படி ஒரு குற்றத்தை சுமத்த முடியாது. பட் நம்ம எதன் அடிப்படையில எதிர்க்கிறோம், இது தவறு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு வந்து ஒரு உரிமையை வழங்கியிருக்கு. கான்ஸ்டியூஷனின் அடிப்படையில ஒருத்தர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான உரிமை எல்லா குடிமகனுக்கும் இருக்கு. அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கான உரிமை அப்படின்றது அதுவும் கூட ஒரு வரையறைக்கு உட்பட்டுதான். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில். அப்ப அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொல்றது அப்படின்னா, நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து இன்னொருவரை புண்படுத்தாமல், அதோடு நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குறைக்காமல், ஒரு அயல்நாட்டுக்கு இந்தியாவினுடைய அயல் நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நல்லுறவை கெடுக்காமல் இருக்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி இனிமேல் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கருத்தை தெரிவிக்கிறார் என்றால் அந்த கருத்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உள்ள அடங்கிச்சு அப்படின்ற பட்சத்துல பிரச்சனையில இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மீறும் பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்தியாவில் நடைமுறையில பல சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களின் அடிப்படையில அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ கருத்து சுதந்திரம் அப்படின்றது இன்னைக்கு அப்சல்யூட் கிடையாது, அதுவும் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனால இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது நடைமுறையில் இருக்கும் பொழுது, அதற்கான சட்டங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போது, இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான கேக் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒட்டுமொத்தமாக வாயடைக்கக்கூடிய வகையில ஒரு உத்தரவை பிறப்பிப்பது அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றதான் கான்ஸ்டியூஷனின் அடிப்படையில் இது சரியா இருக்குமா அப்படின்றதான் நான் இப்போ நாங்கள் ரைஸ் பண்ற கொஸ்டின். அப்போ இன்னைக்கு ஒருத்தர் பேசினால் இப்படி தவறாக அமைந்துவிடும், அதனால் நீங்க பேசவே கூடாது அப்படின்னு உத்தரவும் போட முடியாது. அவரை பேச விடுவதும், அவர் பேசும்பொழுது தவறு ஏற்படும் பட்சத்துல அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இன்னைக்கு நடைமுறையில சட்டம் இருக்குன்ற பட்சத்துல ஒட்டுமொத்தமாக நீங்க பேசாதீங்க, டிஜிட்டல் ஊடகங்கள் இதை பற்றி கையில் எடுக்கக்கூடாது. அப்போ நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஊடகங்கள் வெளிக்கொண்டது விஷயங்கள் இந்த வழக்குல பல விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. சொன்ன மாதிரி ஏற்கனவே அதில் ஏற்பட்ட ஒரு மரணத்தை வெளியில கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவங்க இன்னைக்கு வெளியில கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக டிஜிட்டல் ஊடகங்கள் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் அவங்க பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல விதிவிலக்குகள்லாம் இருக்கும், விதிவிலக்குகளை விதியாக எடுத்துக்கொண்டு நீங்க ஒட்டுமொத்தமாக முடக்குகிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு யாராலும் வர முடியாது, வரவும் கூடாது அப்படின்றதான் நம்முடைய கருத்து. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.